பாட்டு செமையா இருக்கும். பாட்டு வேற லெவல் தான் ப்ரோ. ஜீவியும் ஆல்ரெடி நல்லா தான் பண்ணாரு, அனிருத்தும் பயிரமா பண்ணாரு. ஸோ காம்போ நல்லா தான் இருக்கு, பாட்டு வேற லெவல தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. இதற்கும் துணிதவன்ல இருந்து வாடா தம்பி ரிலீஸ் ஆயிருக்கு. அனிருத்து செம மியூசிக்கு சொல்ல வேணும், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு அவர்தான் நல்லா மூவிஸ் கொடுத்து நான் வந்துருக்கிறாரு. சூர்யாது இப்போது சூரரை போட்டு ஜெய்பீம் இதெல்லாம் ஓடிடி ரிலீஸ் தான். எதற்கும் துணிதவன் தேட்டர் ரிலீஸாக தான் இருக்கும். ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் சூர்யாக்கு. ப்ரோ பாட்டு வேற லெவல் ப்ரோ, பாட்டு தம்பி பதிவு வேலையாக பாட்டுக்காரு, சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் எப்பவுமே செம்ம ப்ரோ, 1001 வேற லெவல் இட்டு கொடுத்தாரு. இந்த படத்தில் செம்ம இட்டு கொடுப்பாரு நினச்சேன். பாட்டு நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருக்கு. என்ன ஒன்று ஏதோ காம்பினேஷன் வந்து வேற ஏதோ படத்தில் காம்பினேஷன் ரகிட்ட ரகிட்ட ஃபீல் வருது, அதே மாதிரி தான். ஜிவி காப்பி அடிக்க மாட்டார், ஜிவி கிட்ட பிடிச்சதே அதே தான். காப்பியில் அடிக்க அனிருத் சேர்ந்ததுலாம் காப்பி பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனிருத் ஜிவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூர்யாவோட டான்ஸ் மூவ்ஸ் நல்லா இருந்துச்சு, டியூன் எல்லாம் ஓகே வந்துச்சு. லைட்டாக அந்த ரகிட் ரகிடோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி லைட்டாக வந்துச்சு, இன்ஸ்பயர்டுன்னு தான் தோணுது. மேபி இருக்கலாம், டீமன் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படி இருக்கலாம்னு. பாட்டுலாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ, மியூசிக் மாதிரி தான் ப்ரோ, மியூசிக் மாதிரி தான் காப்பி பண்ண மாதிரி இருக்குது. பண்ணுறது வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இப்போ யார் ப்ரோ யோசிச்சு யோசிச்சுலாம் பண்ணுற, எல்லாம் இளையராஜாவா ப்ரோ, எல்லாம் டியூன் போட்டு போடுறதுக்கு. காப்பி தான், மேக்ஸிமம் காப்பி தான். எப்படியும் எதனா இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இதுலேருந்து எடுத்தேன் இதுலேருந்து எடுத்தேன் அப்படி சொல்ல தான் போகிறாங்க எல்லாரும். ஆ பாட்டு நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஜிவி பிரகாஷ் பாட்டுனாலே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இதில் அனிருத் வேற பாட்டி கொஞ்சம் பாட்டு நல்லா தான் ப்ரோ இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் இந்த படத்தில். தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும்னு கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சூர்யா நடித்தாலே அதனால் கண்டிப்பாக ஒரு கருத்து இருக்கும். சூர்யா சார் நடித்தாலே அதனாலே இந்த படம் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுவும் ப்ரோ அவர் நடிச்சிருக்காரு, நிறைய படம் வெட்டி கிளிலாம் வந்திருக்கு. அவர் நடிச்சது எல்லாம் அப்படியே நடக்குது. அதுமாரி இந்த படத்தில் எதனா ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அதுமாரி அவர் அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ கடைக்குட்டி சிங்கம் வந்துட்டு கார்த்தி அவர் நடிச்சிருந்தார். ஸோ அந்தமாரி ஃபேமிலி ஜேனரில் இருக்கலாம் அப்படி என்ன இருக்கும். மற்ற படத்தோட சூர்யா கம்பேர் பண்ணுறப்ப இந்த படத்தில் வந்து இந்த பாட்டு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதாவது எப்படின்னா ஒருத்தவங்களோட மோட்டிவேஷனாக இருக்குது, என்னோடய வாழ்க்கை எப்படியோ அதை வந்து மோட்டிவேஷன் ஆகணும்னு அப்படின்னு நினைக்கிறாப்புல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குதுல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டுக்கு வந்து 9.9 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, லிரிக்ஸுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் மோட்டிவேஷனல் அந்த லைன்ஸ்லாம் நல்லா இருக்குது. லைக் இப்போ தான் கேட்டேன், நல்லா இருக்குது, கேட்கும் போது சூப்பராக. ஜி பிரகாஷ் அண்ட் அனிருத்தோட காம்போ நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு ப்ரோ பாட்டு. ஜிவிபி வாய்ஸ் அப்புறம் அனிருத்காவே அந்த பாட்டு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் படம், ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா அதுவும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம் இந்த படத்தை. ஃபேமிலி கூட்டிகிட்டு போகலாம், ஏன்னா டேரக்டர் அந்த மாதிரி பாண்டியராஜ் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாம் படத்துக்கு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு, ஒரு வில்லேஜ் லுக் வேறு. பாட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ, அந்த ரக்கீட ரக்கீடு சாங் ஃபீல் வந்தது. சீசன் நான் நினச்சி பார்க்கல, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுவாங்கன்னு இதான் ஃபஸ்ட் நினைக்கிறேன். தெரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் காம்பினேஷன். சூர்யா லுக்கு எனக்கு அந்த ட்வின்ஸாக நடிப்பார் அந்த படம் பேர் தெரியல, அதில் பெரிய அண்ணனாக இருப்பான்ல அவ, அந்த ஃபீல் எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக தியேட்டர் தான் நினைக்கிறேன், ஏன்னா ரெண்டுமே ஓடிடி இப்போ எப்படியோ தியேட்டரில் தான் இருக்கும். படத்தில் சூர்யா நடிச்சிருக்காரு, அவருக்கு செட் ஆகிடும் ப்ரோ அவருக்கு. ப்ரோ போகும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, நாங்களும் ஃப்ளாட்டு மேலே தான் வந்துடும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு. சூர்யா லுக்கு எனக்கு வந்து அந்த விண்டேஜ் லுக் தெரியாது, அந்த 2000s வந்து அந்த வேல் படத்தில் வந்து ஒரு லுக் இருக்கும்ல, மீசோ வில்லேஜ் ஆக்டர் அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோர் லைக் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் 2 வருஷமாக வந்து ஒரு ப்ரைமில் தான் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணியிருந்தார் படம். ஸோ தியேட்டரில் தான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக போவேன் தியேட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் வந்து எல்லாரையும் வந்து ஒன்றா நினைக்கிறது. வாடா தமிழ் கூட சொல்லும்போது அவர் சுற்றி இருக்கிற மக்கள் அவரோட நண்பர்கள் எல்லாரையும் வாங்க ஒன்றா வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஸோ அன்பால் எல்லாம் ஒன்றா இணைவோம் இந்த கோவிட் இதை தவிர்த்து அப்படின்னு சொல்கிறார் அவர். மோஷன் போஸ்டர் வரும்போதே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு, அவரோட என்ட்ரி செம்மையாக இருந்துச்சு. லைக் அதுக்காகவே மேபி ட்ரை பண்ணலாம். சீரியஸ்லி செம்மையாக இருந்துச்சு. லைக் ஜெய்பீம் அண்ட் தென் அந்த கோட் சூட்லேருந்து அகைன் ஒரு ஒரு ட்ரான்ஸிஷன் மாதிரி இருந்துச்சு. லைக் தோத்தி அண்ட் தென் அந்த ஷர்ட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்வாடோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பேசிக்கலி ஒரு சூர்யா ஃபேனு, நல்லா தான் இருக்கும். 2022 ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு கேட்டுனே இருக்கலாம்னு தோணுது, ரொம்ப பிடிச்சிச்சு, நிறைய வாட்டி கேட்டுட்டேன் நானே. பாட்டு ஓகே ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஜிவி அவர் தனியாக பண்ணாலும் நல்லாயிருக்கும், அனிருத் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ சேர்ந்து பாடுறதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ ஓடிடினா. ஆல்ரெடி சூர்யாவோட 2 ஓடிடியில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த படமும் ஓடிடி இல்லாமல் தியேட்டரில் இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆடியன்ஸுக்கு ஓடிடி பார்க்க கொஞ்சம் போதுதான் தெரியல. ஸோ தியேட்டர்னா நல்லாயிருக்கும் இன்னும் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி வந்து தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகும், ஏன்னா இதுக்கப்புறம் கொரோனா லாக்டவுன் போட்டால் நிறைய பேர் வாழ்வாதாரம் இழந்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். ஜெய்பீம் பார்த்துட்டு லைக் அடுத்தது அவரோட படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அவர் தியேட்டரில் ட்ரை பண்ணலாம், அகைன் ஓடிடி போகாமல் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவருக்கு, கொஞ்சம் அவரோட ஆடியன்ஸ்க்காக பண்ணலாம். ஏன்னா சூர்யாவோட லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு வில்லேஜ் லுக், கிட்டத்தட்ட பழைய லுக், ஒரு விண்டேஜ் லுக் கிட்டத்தட்ட ரிட்டர்ன் வந்திருக்கு சூர்யா கிட்டேருந்து. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு. பாட்டு வந்து மியூசிக் ப்ளஸ் ரெண்டு பேரோட வாய்ஸ் எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். ஸோ அவங்களோட ரெண்டு பேரோட வாய்ஸ்க்காகவே பாட்டு கேட்கலாம். கண்டிப்பாக இது ஒரு புது ஜேர்னியாக இருக்கணும். இதுக்கடுத்து அவங்க நிறைய சாங்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம், ஏன்னா ரெண்டு பேரோட வாய்ஸும் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. ஒரு காம்படிட்டர் மாதிரி இருந்துட்டு ரெண்டு பேரோட பாட்டும் வந்து
வாய்ஸ் வந்து ரொம்ப மர்ஜ் ஆகுது அந்த பாட்டுக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த படத்துக்கு எந்த பெருசாக கமெண்ட்லாம் சொல்ல முடியாது. சிறப்பாக தான் இருக்கும் படம். அவருக்கு எல்லா படமும் நல்லா தான் இப்படி இருக்கும். அஞ்சாண்டுலேயும் வேலை வேலை தான் இருந்தது. ஸோ எல்லா படமும் அவர் லுக்கு தனி லுக்கு தான், நல்லா தான் இருக்கும். நிருத்து ஜிவி பிரகாஷ் காம்போனா நல்லா தான் இருக்கும். தனியாக கேட்டாலே நல்லா தான் இருக்குது. இப்போ காம்போவாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, கேளுங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக நான் போவேன். ஏன்னா சூர்யாவோட ஃபேனுங்கிறதுனால நான் சொல்ல என்ன, ஆனால் இதில் வந்து அவர் சொல்ல அந்த கருத்தை வரைக்கும் நான் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ தான் போகும். சூரியோட லுக்காக தான் ரொம்ப விண்டேஜாக இருக்குது. அவரோட லுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிறதுனால இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் படத்துக்கு. அவரோட லுக்கு வந்து ஒரு வில்லேஜ் லுக்கு. ஸோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கடைக்குட்டி சிங்க அளவுக்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. சூர்யா ஃபன்னா இப்போ ரெண்டு படம் ஓடிடி போயிருக்கு, இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிறதுனால ரொம்ப எதிர்பார்க்குறேன்.